قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அவ்வளாதனும் நிகர தன்படிவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்விலே கிடைக்கப்பெற்ற இந்த அரும்பெரும் பாக்கியமான அருட்செல்வம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குழந்தை செல்வம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலேயும் அது மிகப்பெரிய பாக்கியமான ஒன்று. அதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அது அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள். ஏனென்றால் அந்த குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் அதனுடைய நிலை. ஆனால் அப்படி அல்லாஹனுடைய பாக்கியமாக அருளாக மனிதனுடைய வாழ்விலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வம் என்ற பொக்கிசம், அதை செம்மைப்படுத்துவதற்கு பெற்றோர்களே நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நன்முயற்சி என்ன? ஏதாவது சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு வகையான முன்னேற்றத்தை நாம், அந்த குழந்தைகளுடைய வாழ்வை முன்னேறுவதற்கு நாம் ஏற்படுத்துகின்றோமா? நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், மல்லா அதபலகு வலா இமலம், யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் கல்வி இல்லை. கல்வி என்பது இரண்டாவது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒழுக்கம் என்பது மேலோங்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத செல்வம் என்ன? ஒழுக்கம் இல்லாத கல்வி என்ன? ஒழுக்கம் இல்லாத பதவி என்ன? ஒழுக்கம் இல்லாத செல்வாக்கு என்ன? அத்தனையும் அந்த மனிதனை தன்னைத்தானே நாசப்படுத்துவதற்கு உண்டானவைகள். இரவு ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனிடத்திலே முன்னதாக உயர்வானதாக முதல் தரத்திலே இருக்க வேண்டிய ஒன்று. அடுத்த ஒழுக்கத்திற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய நன்முயற்சி என்ன? என்ன முயற்சிகள் எடுத்தோம்? அருமையான பெற்றோர்களே, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கங்களை கொடுப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய நன்முயற்சி என்ன? அதில் துமர் அலி அல்லானவர்கள் அவர்களுடைய கிலாபத்திலே வளம் வருவார்கள். ஒரு நாள் பொழுது அவர்கள் ஒரு பாலைவனத்திலே காடு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இடையரை பார்க்கிறார்கள். பார்த்து ஆட்டை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடையிடத்திலே கேட்கிறார்கள், அந்த சிறுவனிடத்திலே, இதிலே ஒரு ஆடை எனக்கு கொடு, நான் அதிலே பால் கறந்து நான் குடித்துக் கொள்ளுகிறேன், பசியாறிக் கொள்ளுகிறேன் என்று கேட்கிறார். கவனிக்கிறீங்களா? அவர் கேட்ட நேரத்திலே அந்த இடையன் சொல்லுகிறான், என் எஜமானனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே, என் எஜமானனுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. அப்பொழுது அதில் துமர் அவர்கள் கேட்கிறார்கள், உன் எஜமானன் எங்க இங்கே பார்த்துக் கொண்டா இருக்கிறார், அவருக்கு எப்படி தெரிய போகிறது? ஓனாய் அடித்து விட்டது என்று சொல்லிவிடு. இவரே வழி சொல்லி கொடுக்கிறார். ஒரு கலீஃபா முஃப்தியில போய் அந்த இடையிடத்துல பேசுறாரு, ஓனாய் அடித்து தின்று விட்டதப்பா என்று எஜமானிடத்தில் சொல்லிவிடு. அப்பொழுது அந்த அடிமை, அந்த இடையன், ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், அது துமர் அவர்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகின்றான், பெரியவரே, நான் எஜமானனை ஏமாற்றி விடலாம், ஆனால் என்னையும் எஜமானதையும் படைத்த அந்த அல்லாஹ் என்ற எஜமானனை எப்படி ஏமாற்ற முடியும் என்று கேட்டார். அன்புசால் பெருமக்களே, எனவே அப்படிப்பட்ட உடனே அதில் துமர் அலியல்லானவர்கள் அடுத்த நாள் காலை அந்த அடிமையினுடைய, அந்த இடையனுடைய எஜமானன் யார் என்று தேடி பார்த்து அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார், இவரை நீங்கள் உரிமை விடுங்கள், இவரை உரிமை விடுங்கள், ஏனென்றால் இவர் உங்களுக்கு ஆடு மேய்க்கொள்வதற்குண்டான அதனுடைய தரத்திலே இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடியவர். இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்து சீரராக ஒரு அடிமையாக இருந்தாலும், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனாக இருந்தாலும், அது துமரவர்களுடைய ஆட்சி காலத்திலே அப்படிப்பட்ட ஒழுக்க நெறிகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த அடிமைகளுக்கும் இருந்தது. எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? ஏன் அப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் அவர்களுடைய வாழ்விலே வந்தது?
அன்புசார் பெற்றோர்களே, நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஆனா ஒரு தவற செஞ்சுட்டு உள்ள வந்தாலும் கூட நாம தட்டி கொடுக்கிறோம். தட்டி வைக்கணுமா தட்டி கொடுக்கணுமா? மனிதன் கேக்குறேன், தட்டி கொடுக்கணுமா தட்டி வைக்கணுமா? பக்கத்து வீட்டிலே ஒரு கொய்யா மரம் மரத்திலே பழத்தை பறித்து விட்டு வந்து விட்டால் உடனே தாய் கேட்கிறாள், ஏனப்பா மீதி எங்கே கேட்கிறாள். ஏன் எடுத்துட்டு வந்து அடுத்தவங்களும் அல்லவா? நாளைக்கு திருடிட்டு வந்தவாறு குற்றமன்று அந்த குழந்தைக்கு உபதேசித்திருந்தால் அது திருடனாக மாறுமா? பெற்றோர்களை உங்களை தான் கேட்கிறேன், பாசம் 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 கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது. இன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிகமான காலகட்டத்திலே குழந்தைகளை கெடுப்பதை பெற்றோர்கள் தான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது. கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுத்து பழகினால் அவன் உங்களிடத்திலே கேட்காமலேயே அவன் நீங்கள் வாங்கி கொடுப்பதை அவன் வாங்கி வந்து விடுவான். இன்னைக்கு அதான் நடக்குது, இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தக்கூடிய விதம், ஏங்க ஒரு வீடு கட்டணும், கல் வாங்கியாச்சு, மண் வாங்கியாச்சு, சிமெண்ட் வாங்கியாச்சு, ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட ஒப்படைக்கணுமா இல்லையா? நல்ல இன்ஜினியர்கிட்ட ஒப்படைக்கணுமா இல்லையா? இல்லாட்டி வீடு வீடா இருக்குமா? வீடு ஸ்ட்ராங்கா இருக்குமா? வீடு பாதுகாப்பா இருக்குமா? அவ இவ்வளவுலாம் வந்து இந்த குழந்தைகளை பெற்று நாம் வளர்த்து தவமிருந்து பெற்றெடுத்ததுக்கு பிறகு யாரிடத்தில் அந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறீர்கள்? அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் வருவதற்காக வேண்டிய நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? நம்ம உடலை கொண்டு போய் நல்ல மருத்துவத்தை காமிப்போமா, அது படிக்காத டாக்டரை காமிப்போமா? யார்கிட்ட காமிப்போம்? யார்கிட்டங்க காமிப்போம்? நல்லா படிச்சிருக்கணும், அதுலயும் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். டாக்டரா இருந்தாலும் பத்தாது, ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் சொல்றமா? அப்ப இல்ல, நம்மளுடைய உடம்பினுடைய நிலையை விடவா நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளுடைய நிலை மோசமா போச்சு? யோசிங்க, சமையல் 1000 பேர்த்துக்கு உண்டான சமையல் பொருட்கள் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் ஒரு ஒழுங்கான சமையல்காரனை சமைக்கவில்லை என்றால், சமைப்பதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் 1000 பேர் திட்டிட்டு போவானா இல்லையா? ஏ யாரா உன இந்த சாப்பாடு போட சொன்னது? கறியை கிண்டி வச்சிருக்கிறான், அப்படியே வேகாம இருக்குது. அவங்கவுங்க 1000 பேரும் 1000 திட்டுதல் சொல்லுவாங்களா இல்லையா? இதே மாதிரிதான் உங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கம் இல்லாத குழந்தைகளாக வளர்த்தி விட்டால், குழைந்து விட்ட சாப்பாட்டை போல, வேகாத அரை வேக்காடு சாப்பாட்டை போல, எப்படி வந்தவரெல்லாம் குறை சொன்னார்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குழந்தையை குறை சொல்லிக் கொண்டே செல்வார்கள். எனவே பெற்றோர்களை யோசியுங்கள், தவமிருந்து பெற்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரானதாக நேரானதாக இருக்க வேண்டும் என்றால் கல்வி என்பது இரண்டாவது, ஒழுக்கம் என்பது முதன்மை. அந்த ஒழுக்கம் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளில் நடப்பது என்ன? ஸ்கூல்ல நடக்கிறது என்ன? தெருக்களில் நடப்பது என்ன? என்னென்ன நடக்க வேண்டும், எதுவும் நடக்கக்கூடாது, அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் செய்திருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன, பக்குவம் என்ன, இதற்காக வேண்டி நாம் எடுத்திருக்கக்கூடிய நன்முயற்சிகள் என்ன என்பதை அன்புசால் பெருமக்களே, பெற்றோர்களை குறிப்பாக நீங்கள் யோசியுங்கள். அல்லாஹ் நம் குழந்தைகளை பாதுகாப்பானாக, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக நம் குழந்தைகளை வளர்த்தி எடுப்போமாக என்று இந்த நல்ல நேரத்தில் சபதம் ஏற்போமாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.